ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு 2-3 நாளாக படிக்கலை. இன்றைக்கி மாதா டெஸ்ட் 1 எழுதிட்டு வந்தேன். மாதா டெஸ்ட் 2வோட நோட்ஸ் கிடச்சிச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, சயின்ஸு எல்லாமே சேர்த்து ஒரே புக்லெட்டாக கொடுத்துட்டாங்க. குட்டியாக தான், குட்டியானா 100 பேஜுக்கு மேலே இருக்குது. 1 வீக்குக்கு இந்த 100 பேஜே படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ஓகே. அப்புறம் டாபிக் எந்த மாதிரி இருக்குன்னா, கண்டென்ட், மாநில அரசின் பங்கு, அந்த மாதிரி என்னென்னலாம் இந்த வாரம் படிக்கணும். இந்த வாரம்னா சண்டே போய் எழுதணும். அதுக்கு முன்னே இதை படித்து முடிக்கணும். பாருங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு மாடல் க்வெஸ்சன் சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் உள்ள நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டாக இருக்குது. அதுக்கு பிறகு எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி இப்போ உள்ளது எல்லாம் அப்படி மேங்கிலாகவே அப்படி வருது. அதேபோல் சயின்ஸு அந்த மாதிரி உள்ளதை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டெஸ்ட் எழுதுனது எப்படி எழுதினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை போடுறேன். இது என்னென்னா, மாதா 2வோட மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு, சரி ஒரு எப்படி எல்லாருக்கும் என்னது படிக்கலாமா, மெயின்ஸு படிக்கலாமா, ரிசல்ட் வேறு லேட் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். சரி, நீங்கள் இப்போ Group1க்கு போட்டிருக்கோம், 2 நிலை 3 இருக்குது, ஏதாவது 2ல ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிங்க. அதே பிறகு இது வந்தோன்னே பார்த்துக்கலாம். என்னென்னா, சயின்ஸு படிக்கூடியது டாபிக் வைஸாக கரெக்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க, அவ்வளோதான். நம்ம எல்லாமே அதில் படித்தது தான். நம்ம ப்ரிலிமினரிக்கு இதை கொஞ்சம் டீட்டெயிலாக டெஸ்ட் எழுத மாதிரி இப்போவே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் யூஸ் ஆகிக்கணும். 2 நிலை 3 எக்ஸாம் வேணுமோ, இல்லைன்னா Group1 எக்ஸாம் வேணுமோ, என்னன்னாலும் எழுதிக்கலாம். இதுதான் இந்த வாரத்துக்குள்ளே நோட்ஸ். ஏற்கனவே மாதா 1 எழுதுனது எப்படினாலும் மண்டே எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அதுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்த பிறகு வீடியோ போடுறேன். இப்போது டெஸ்ட் எழுதுன எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இல்லைன்னா சும்மா நான் போட்டேன்னா அது எப்போவும் Group2 மெயின்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். சும்மா டெஸ்ட் எழுதுனதே போட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டி வீடியோ போடுவேன். இப்போதைக்கு இந்த புக்லெட் காட்டுறதுக்கானே தான் இப்போ அந்த வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த புக்கை படிச்சுட்டு பார்ப்போம். ரொம்ப எனக்கு 1 வாரம் கிட்ட Group1 டெஸ்ட் முடிஞ்சிட்டா 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க மாதிரி ஆயிடுது. முடிஞ்சளவு அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப தரவானா படிக்க முடியல. இனி ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணலான் இருக்கு. இப்போதைக்கு டாஃப் டெஸ்ட்டு பேட்சும் சுரேஷ் பேட்சும் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி, பண்ணலான்னு இருக்கேன். இனி 1ஆம் தேதி டாஃப் இருக்குது, டாஃபில் ஜாயின் பண்ணிட்டேன். அது ஆன்லைன் பேட்ச் தான், அதனால் அது கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதணும். சுரேஷில் உள்ளது ஏன் ஜாயின் பண்ணலாங்க ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா, அதுக்கு கொஞ்சம் க்வெஸ்சன்ஸு கொஞ்சம் நிறையா படித்தா தான் நம்ம Group1 லெவலில் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு அகாடமியில் உள்ளதே ஃபுல்லாக நான் ஏற்கனவே ஒரு 2 டெஸ்ட் பேஜெலாம் ஃபுல்லாகவே டாஃப்லேயே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாகவே ஒரே அகாடமியில் ஃபாலோ பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுரேஷ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கேன். பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தது எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி உள்ளது போடுறேன். நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு, கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்ச பிறகு வீடியோ போடலான்னு சொல்லி தான் போடாமலே இருந்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.